நிறைகள் இருந்தா நிறைகள் சொல்லணும், குறைகள் இருந்தா குறைகள் சொல்லணும். நாமக்கல் மாவட்டத்திலே காவிரி ஆற்றின் ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் அனுமதி இல்லாமல் மணலை இரவு பகல் என்று அல்லாஹ் இங்கு பாராமல் மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. நிறைகள் இருந்தால் பாராட்டலாம், குறைகள் இருந்தால் சொல்லலாம் என்று மாவட்ட ஆட்சியர் இடத்திலே நேற்று மனுவை கொடுத்து விட்டு இன்றைய தினம் இந்த கூட்டத்திலே வந்து சொல்லியிருக்கின்றார். நான் ஒன்றை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கே இது போன்ற சட்டவிரோதமான செயல்கள் எதுவுமே இல்லை என்பதை நான் கருதிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்காவது ஒன்று இரண்டு நடந்தால் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இந்த நஞ்சையார் பகுதியை பற்றி சொன்னால் இங்கே பத்திரிகை நண்பர்கள் இருக்கின்றார்கள், வேணால் சென்று பார்க்கட்டும். அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியதைப் போல இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை என்றால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதற்கு பதில் சொல்ல வேண்டும். அது வெங்கடேசை கரையோரத்தில் இருக்கக்கூடிய மணலை நிறுத்திப்பாங்க. நஞ்சை இடையார் மற்றும் காவிரியுடைய இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய பகுதியிலே மணல் எடுக்க அனுமதி இல்லாத பகுதியிலே எடுப்பதற்கு கண்டிப்பாக தடைப்பட்டால் மட்டும்தான் வருங்காலங்களிலே தண்ணீர் விவசாயத்திற்கும் குடிமக்களுக்கும் குடிநீருக்கும் போதுமான வகையிலே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதனால் அது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூட நான் வந்து கடிதம் அனுப்பியிருக்கின்றேன். உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக வந்துவிட்டு எங்கள் மேல் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு குறையை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். ஒரு மாவட்டத்திற்கு இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம், இந்த திட்டங்களை எல்லாம் பாராட்டிவிட்டு அதற்கு பிள்ளை ஒரு கருமொழி வைப்பதை போல இதை ஒன்றை சொல்லிவிட்டு சொல்லியிருக்கின்றார் என்றால் அப்படி எங்காவது ஒன்று இரண்டு எங்களுக்கு தெரியாமல் நடந்திருந்தால் கூட அதை எங்கள் இடத்திலே சொல்லியிருந்தால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். மணல் மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த சட்டவிரோதமான செயல்களும் இல்லை என்பதை நான் அறுதிவிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே இருக்கின்ற அதிகாரிகளும் அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எந்த பகுதியிலுமே இது போன்ற சட்டவிரோத செயல்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். இந்த அரசு கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்தும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. என்ன நடக்கிறது என்று சொன்னால் மாட்டு வண்டியினுடைய குவாரி லைசன்ஸ் பெற்ற குவாரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மாட்டு வண்டியினுடைய கோரி லைசன்ஸ் பெற்ற கோரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாட்டு வண்டியில் அள்ளி வருகிறார், அதை அவர் தவறாக சுடுகிறார் என்று சொன்னால் இங்கே இருக்கின்றவர்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல் உள்ளே செல்ல விரும்பவில்லை. ஏதோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக வந்துவிட்டு எங்கள் மேல் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு குறையை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். லாரியிலே மணலை திருடுகிறார்கள் என்று தொடர்ந்து மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மணலை இனிமேல் அப்படி எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் மகிழ்ச்சி, ஆனால் எடுக்கவே இல்லை என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நாங்கள் ராத்திரி எல்லாம் ஒரு டீம் போட்டு பிடிச்சி உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்க வேண்டியிருக்கும். அமைச்சரிடத்திலே சொல்லி சொல்லி நடக்கலன்னு தானே எம்பி கிட்ட சொல்றாங்க. அப்புறம் எம்பி யார்கிட்ட சொல்லுவாரு? எங்களுக்கு தெரிந்தவரை மணல் எடுப்பதற்கு மாட்டு வண்டியில் எடுப்பதற்கு அனுமதி பெறுகிறார்கள், ஆனால் அதோடு அது நிற்பதில்லை. அனுமதி கடிதம் கையில் இருக்கின்றது, ஆனால் அனுமதித்த அளவை விட அதிகமாக மணல் எடுக்கப்படுகிறது. அதை ஆக்கப்பூர்வமாக சொல்லுகின்றோம், தயவு செய்து தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி என்றால் ஒன்று இரண்டு எங்களுக்கு தெரியாமல் நடந்திருந்தால் கூட அதை எங்கள் இடத்திலே சொல்லியிருந்தால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். மணல் மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த சட்டவிரோதமான செயல்களும் இல்லை என்பதை நான் அறுதிவிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நடக்கவில்லை என்று சொன்னால் மகிழ்ச்சி.